ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் நைன் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்பது கொடுக்க புட் கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் ஜாயினிங் த கிவன் பாயிண்ட்ஸ் மைனஸ் சிக்ஸ் கமா ஒன் அண்ட் மைனஸ் த்ரீ கமா டூ இந்த மாதிரி ஒரு மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பொதுவாக ரெண்டு புள்ளிகள் கொடுத்து சாய்வு கேட்டால் ஃபார்ம்லா என்னென்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா வந்து ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இதுதான் ஃபார்முலா சரியா ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஆறுக்கம்மா ஒன்று மைனஸ் மூணுக்கம்மா ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது எக்ஸ் இது ஒய் டூ சரியா ஃபார்முலா அப்படி என்ன ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்னாக ஸோ ஒய் டூ அப்படிங்கிறது ரெண்டு மைனஸ் ஒய் ஒன் அப்படிங்கிறது ஒன்று டிவைட் பை எக்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் மூணு மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது மைனஸ் ஆறு ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆறு ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று ஆறில் மூணு போனால் மூணு ஸோ ஸ்லோப் என்னது ஒன்று பை மூணு செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஒன்று பை மூணுக்கம் ஒன்று பை ரெண்டு அப்புறம் ரெண்டு பை ஏழுக்கம்மா மூணு பை ஏழு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஃபார்மில் என்ன இதை எக்ஸ் ஒன் வச்சுக்கிறோம் இதை ஒய் ஒன்று வச்சுக்கிறோம் இதை எக்ஸ் டூன்னு வச்சுக்கிறோம் இதை ஒய் வச்சுக்கிறோம் ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஃபார்மில் என்ன சொன்னோம் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அதாவது ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவிட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இங்கே ஒய் டூ அப்படிங்கிறது என்னது மூணு பை ஏழு அதை எழுதிக்கிறோம் மைனஸ் ஒய் ஒன் அப்படிங்கிறது என்னது ஒன்று பை ரெண்டு அதையும் எழுதிக்கிறோம் ஹோல்டு விட் பை எக்ஸ் டூ அப்படிங்கிறது என்னது ரெண்டு பை ஏழு மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது மைனஸ் ஒன்று பை மூணு ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுச்சு ப்ளஸ் ஆகிடுச்சு இப்போ மூணு பை ஏழு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இருக்குது இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுத்தது என்ன வரும் இன்ட்டு ஏழு பதினாலு கீழே பதினாலு போட்டுக்கோங்க மேலே இந்த ரெண்டு இந்த மூணு கூட ரெண்டாக மல்டிபிள் பண்ணால் ஆறு இந்த ஒன்று கூட ஏழு மல்டிபிள் பண்ணால் ஏழு ஸோ ஆறு மைனஸ் ஏழு டிவிட் பை பதினாலு அதேமாதிரி கீழே எல்சியம் எடுக்கிறோம் ஏழு இன்ட்டு மூணு இருபத்தொன்று இந்த மூணு இந்த ரெண்டோட மல்ட்டிபிள் ஆனா ஆறு இந்த ஏழு இந்த ஒன்றோட மல்டிபிள் பண்ணால் ஏழு ஸோ ஆறில் ஏழு போனால் என்ன வரும் மைனஸ் ஒன்று பை பதினாலு வரும் டிவிட் பை ஆறு ப்ளஸ் ஏழு என்ன வரும் பதிமூணு பை இருபத்தொன்று வரும் இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா ஸோ மைனஸ் ஒன்று பை பதினாலு அப்படியே எழுதிக்கோங்க இந்த பதிமூணு பை இருபத்தொன்று அப்படியே மாற்றி எழுதணும் என்ன வரும் ரெசி ப்ரோக்கர் எழுதணும் இருபத்தொன்று பை பதிமூணுன்னு சொல்லிட்டு ஸோ சிம்பிளே பண்ணலாமா ஏழாவது வாய்ப்பில் அடிச்சோம்னா இது ரெண்டு ஏழு இது மூவே ஏழு சரியா ஸோ ஒன்று இன்ட்டு மூணு என்ன வரும் மைனஸ் மூணு ரெண்டு இன்ட்டு பதிமூணு இருபத்தி ஆறு ஸோ மைனஸ் மூணு பை இருபத்தி ஆறு வரும் அடுத்து ஃபோர்த்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினாலுக்குமா பத்து பதினாலுக்குமா மைனஸ் ஆறு கொடுத்துருக்காங்க இதை எக்ஸ் ஒன்று வச்சுக்கோம் இதை ஒய் ஒன் வச்சுக்கோம் இதை எக்ஸ் ஒன் வச்சுக்குவோம் இதை ஒய் டூன்னு வச்சுக்குவோம் ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லாம் என்ன ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் சரியா ஸோ ஒய் டூ அப்படிங்கிறது என்னது இங்கே மைனஸ் ஆறு மைனஸ் ஒய் ஒன் அப்படிங்கிறது என்னது பத்து டிவைட் பை எக்ஸ் டூ அப்படிங்கிறது பதினாலு மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது பதினாலு ஸோ மைனஸ் பத்து மைனஸ் ஆறு கூட்டினா மைனஸ் பதினாறு பதினாலில் பதினாலு போச்சுன்னா ஜீரோ ஸோ டினாமினேட்டரில் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை டிஃபைன் பண்ண முடியாது அன்டிஃபைன்டு ஸோ ஸ்லோப் எப்படி இருக்கும் undefined.